இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் நேர்களை இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம பார்க்க போற அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்கள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பேட்டி ஒன்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிமுகவில் நிலவக்கூடிய உட்கட்சி மோதல் நிர்வாகிகள் அடிமட்ட துண்டர்கள் கடுமையான அப்செட்டில் இருக்காங்க கட்சியில் இருந்தால் எதிர்காலம் இருக்காது இப்படி அணி அணியாக பிரிந்து கிடந்தால் இரட்டைகளை சின்னம் கூட முடங்கும் அதனாலேயே இப்போதே பாதுகாப்பான கப்பலுக்கு தாவி விடுவோம் அப்படின்னு முழுக்கக்கூடிய டைட்டானிக்கில் இருந்து லைஃப் போட்டிற்கு தாவக்கூடிய பயணிகள் போல முக்கிய அதிமுக தலைகள் அணிமாற தயாராகவே இருக்காங்க இந்த நிலையில் தான் குங்குமண்டலத்தில் இருக்கக்கூடிய மூன்று எம்எல்ஏக்களை திமுக தங்கள் பக்கம் இழுக்க போவதாக ஆளும் தரப்பு விட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க அதிமுக விட்டாரத்துல இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சமீபத்துல முதல்வர் ஸ்டாலின் மூன்று நாள் பயணமா கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சென்றார் இந்த நிகழ்வுல ஐம்பதாயிரம் மாற்றுக் கட்சியினர் திமுக இணைந்தாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் இந்த நிர்வாகிகள் மொத்தமாக திமுகவுல ஐக்கியமானாங்க பாஜகவை சேர்ந்த மைத்திலி வினோ அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டி உள்ளிட்டோர் இன்று முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தாங்க இந்த நிலைக்குள்ள தான் அதிமுக எம்எல்ஏக்கள் மூன்று பேர் திமுக பக்கம் செலவுவதாக செய்திகளும் வந்திருக்கு எம்பி செந்தில் குமார் கூட இது தொடர்பாக இரட்டைகளை இமோஜ் பயன்படுத்தி குறிப்பாக ட்வீட் ஒன்றியும் போட்டு வைத்திருந்தார் அதன்படி மூன்று எம்எல்ஏக்கள் விரைவிலேயே முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க போவதாக கூறப்படுது கோவையைச் சேர்ந்த பத்து அதிமுக எம்எல்ஏக்கள்ல மூன்று பேர் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து திமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அதிகாரப்பூர்வமாக கட்சி தாவினா இவர்களின் எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும் அதனால வெளுக்கிலிருந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு செய்திகளும் வந்தது இந்த நிலையில தான் அதிமுகவில் அனிதாவை போகக்கூடிய அந்த மூன்று எம்எல்ஏக்கள் யார் யார் அப்படிங்கிற எடப்பாடி விசாரித்ததாகவும் சொல்லப்படுது கோவையில் மொத்தம் ஒன்பது அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க இதில் திமுகவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய மூன்று பேர் யார் யார் என்று விசாரணைகள் செய்து வந்துட்டு இருக்காங்க அதிமுகவில் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் பக்கம் செல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எடப்பாடிக்கு தெரியும் இதை தடுக்கவே அவர் தீவிரமாக முயன்று வந்தார் ஆனால் அவர் எதிர்பார்க்காத வகையில் திமுக உள்ளே புகுந்து எம்எல்ஏக்களை தூக்க முயற்சிப்பது எடப்பாடி தரப்பிற்கு கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதாகவே சொல்லப்படுது இந்த தான் இது பற்றிய கேள்விக்கு இன்று எடப்பாடி பழனிசாமி காட்டமாக பதிலும் அளித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு எம்எல்ஏக்கள் எங்களுடன் திமுக எம்எல்ஏக்கள் எங்களுடன் இருக்காங்க மொத்தம் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் பேசிக்கொண்டிருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்காரு இந்த தான் திமுக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சிலரிடமோ அறிவாலயம் தரப்பிடமோ இது பற்றி விசாரிக்கப்பட்டிருக்கு எடப்பாடி விசாரிச்சிருக்காங்க ஆனா அவர்களும் முன்புக்குரிய அதே மூன்று எம்எல்ஏக்கள் விஷயத்த திருப்பி சொல்லியிருக்காங்க அதிமுகவுல கோவையில் இருக்கக்கூடிய மூன்று எம்எல்ஏக்கள் விரைவில் பக்கம் வருவாங்க இது எடப்பாடிக்கும் தெரியும் அந்த விரக்தியில அவர் பத்து எம்எல்ஏக்கள் திமுகவில் இருந்து அதிமுக பக்கம் போக போவதாக சொல்கிறாங்க அப்படின்னும் அதிமுகவிலேயே பல பிரச்சனைகள் இருக்கு கட்சிக்கு தலைவர் யாருக்கென்றே தெரியல அப்படி இருக்கும்போது திமுக எம்எல்ஏக்கள் எப்படி அதிமுக பக்கம் போவாங்க அவருக்கு விரக்தி அதுல திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறார் கூலாக கூறுகிறார் திமுகவினர் அப்படின்னு எப்படி இருந்தாலும் தேசிய அளவில் பல மாநில அரசுகளில் எம்எல்ஏக்கள் அணி மாறுவதால் தென்னிந்தியாவிலையும் ஐந்து அச்சம் தொற்றிக்கொண்டிருக்கு இருக்கு ஆனா அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு திமுக தரப்பும் நம்பிக்கையாகவே இருக்காங்களாம் இந்த நிலையில பாஜகவின் அறிவுரையை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து புறந்தள்ளி வருவதை பாஜக தலைமை ரசிக்கவில்லை என்றும் இதனால சீக்கிரமே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இபிஎஸ் அனைவருமே ஒரே அணியில செயல்பட வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடிய பாஜக மூவரையும் கிட்டத்தட்ட ஓகே சொல்ல வைத்து விட்டாங்க எடப்பாடி பழனிசாமி மட்டுமே முரண்டு பிடித்தும் வந்திருக்காரு இணைந்து செயல்பட எடப்பாடி பழனிசாமி விரும்பாததன் காரணமாகவே அவரை புறக்கணிப்பது போல நடந்து கொண்டது டெல்லி அதன் பிறகு டெல்லியை நோக்கி பல்வேறு முயற்சிகளை இபிஎஸ் மேற்கொண்டு வந்தாலும் இந்த ஒரு முடிவுல மட்டும் பிடிவாதமாக இருந்து வந்திருக்காரு இது டெல்லி தலைமைக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறதாகவே சொல்லப்படுது அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தங்களுக்கும் பாதகமாக அமையும் அப்படிங்கிறத உணர்ந்திருக்க பாஜக ஒன்றுபட்ட அதிமுகவை தங்கள் விருப்பம் அப்படின்னு கூறியிருக்காங்க அதன் காரணமாகவே ஓபிஎஸ் இபிஎஸ் மோதல டெல்லி பாஜக விரும்பல இதன் காரணமா ஓபிஎஸ் இபிஎஸ் மீது அதிருப்தியையும் காட்டியது டெல்லி தலைமை பாஜகவின் விருப்பத்தை ஓ பன்னீர்செல்வமும் ஏற்றுக்கொண்டார் ஓபிஎஸ் கோரிக்கையை ஏற்று சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோரும் சமரச முடிவுக்கு வந்திருக்காங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்த ஐகோர்டானி நீதிபதியின் தீர்ப்புக்கு பிறகு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு அழைப்பு விடுத்தார் ஓ பன்னீர்செல்வம் பழைய கசப்புகளை மறந்து செயல்படுவோம் நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் நடப்பவை நல்லவையாகவே இருக்கட்டும் அப்படின்னு ஓ பி எஸ் சொல்லியிருந்தார் ஆனாலும் இந்த அழைப்பை எடப்பாடி பழனிசாமி திட்டவிட்டமாகவே நிராகரித்தார் சசிகலா தினகரன் ஆகியோர் ஓபிஎஸின் சாதகமான சமாதானமான முயற்சிகளுக்கு வரவேற்பும் தெரிவித்தாங்க தீர்ப்பு வந்த நாளில் இருந்தே ஓபிஎஸ் தரப்பினர் எடப்பாடி பழனிசாமியோடு பேசுவதற்கு முயன்று வந்துட்டு இருக்காங்க ஆனால் அவர்களோடு பேச தயாராக இல்லை அப்படின்னு முரண்டு படுத்தும் வருவதாக சொல்லப்படுது ஓபிஎஸ்சின் வலதுகரமான வைத்தியலிங்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பின் முக்கிய புள்ளிகளிடம் போனில் பேசியும் இருக்கார் இதற்கு மேலும் பூசலை தொடர வேண்டாம் இணைந்து செயல்படுவதுதான் கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் நல்லது அப்படின்னு பேசியும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதனை திட்டவிட்டமாகவே நிராகரித்தாங்க எடப்பாடி பழனிசாமி பேச்சு எடுத்தாலே கடுமையாக விமர்சித்து வந்த டி தினகரன் கூட திடீரென சாஃப்டாக பேசி சமாதான குடி பறக்கவிட்டார் சசிகலா தரப்பும் கூட ஏபிஎஸ் ஆதரவாளர்களாக இருக்க முக்கிய புள்ளிகள் மூலமா மூவ் செய்ததாகவே சொல்லப்பட்டது ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி துளி அளவும் இறங்கி வர தயாராகவே இல்லை அதற்கு ஏற்றாற்போல் மேல்முறையீட்டு வழக்கு தீர்ப்பும் இபிஎஸ்க்கு சாதகமாகவே வந்ததால அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல தீவிரமாக இறங்கியும் இருக்காரு பழனிசாமி இன்று திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ஒரு குடும்ப கட்சி கார்பரேட் கம்பெனி ஆனா அதிமுக தொண்டர்கள் ஆளுக்கென்று கட்சி அது மட்டுமில்லாம தொண்டர்கள் தான் இப்போது அதிமுகவை ஆட்டிக்கொண்டும் ஆண்டு கொண்டும் இருக்காங்க தொண்டர்களால் நடத்தப்படக்கூடிய அதிமுகவில் தலைவர்களுக்கு இடம் கிடையாது தினகரன் சசிகலாவுக்கு இடமில்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நானும் தொண்டன் என்ற முறையில தான் இங்கு வந்திருக்கேன் தலைவர் என்ற முறையில் வரல அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாகவே பேசியிருக்காரு அதிமுக விவகாரம் அனைத்தும் பாஜகவுக்கு நெருக்கமான ஒரு பத்திரிகை புள்ளி மூலமா டெல்லியின் கவனத்திற்கு செல்வதாக சொல்லப்படுது சசிகலா டிடிவி மூவரும் வெகுவாக இறங்கி வந்த பின்னரும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து விடாப்பிடியாக இருந்து வருவதும் டெல்லி சென்ற எடப்பாடிக்கு நெருக்கமான புள்ளிகளிடம் மீண்டும் ஆலோசனைக்கு அனுப்பியிருக்காங்களா ஆனாலும் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சில எந்த மாற்றமும் இல்லாத தகவலும் டெல்லியின் கவனத்திற்கு சென்றிருக்க ஒரு இன்ச்சு கூட எடப்பாடி பழனிசாமி நகரல இப்போதும் பீமாகத்தான் பேசியும் வந்திருக்காரு அப்படின்னு டெல்லிக்கு

அங்கு தங்க ரகத்தை இழுத்து முருகனையும் வழிபட்டார் ரவீந்திரநாத் முருகனை வழிபட்ட நிலைகளை ஓபிஎஸ் பழனியில சுவாமி தரிசிரமும் செய்திருக்காங்க எல்லா விஷயங்களையும் எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய எடப்பாடியும் ஓபிஎஸ் ஒரே நாளில் திண்டுக்கல் வந்ததால அதிமுக தொண்டர்களை சற்று ஜெர்க்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எடப்பாடி ஆதரவாளர்கள் அவரை வரவேற்க சென்றிருந்த நிலைகளை மறுபுறம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பழனிக்குல அவருடன் ஆலோசனையும் நடத்திருக்காங்க இதனால திண்டுக்கல் அதிமுகவே ஒரு வெளியாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்